2016 ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் தமிழகத்தில் வாணியம்பாடி கிருஷ்ணகிரி ஆகிய இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்ட ஓவைசியின் ஏஐஎம்ஐஎம் கட்சி கணிசமான வாக்குகளை பெற்றது. அந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த கட்சியின் தமிழக தலைவர் வகீல் அகமது வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி தொகுதியில் போட்டியிட்டு 10,117 வாக்குகளை பெற்றார். இந்நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரையில் இஸ்லாமிய மக்கள் அதிகம் காணப்படும் தொகுதிகளை ஓவைசியின் ஏஐஎம்ஐஎம் கட்சி குறிவைத்திருப்பதாகவும் தமிழகத்தில் அவர்கள் 15 முதல் 20 தொகுதிகளில் தனித்து போட்டியிடலாம் எனவும் பேசப்பட்டது. இந்நிலையில் எங்களை யாரும் கூட்டணிக்கு அழைப்பதில்லை, அதனால்தான் நாங்கள் தனித்து போட்டியிடுகிறோம் என்ற பதிலை ஓவைசி கூறினார். இந்நிலையில் 2 மாதங்களுக்கு முன்னால் ஓவைசியுடன் திமுக பேச்சு நடத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து வரும் இஸ்லாமிய இயக்கத்தவர்கள் தங்கள் முக்கியத்துவம் குறையக்கூடும் என கருதி அதற்கு தடையாக இருப்பதாக செய்திகள் வெளியாகியது. தவிர ஏற்கனவே இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுக என முத்திரை குத்தப்படும் நிலையில் ஓவைசியிடம் தொடர்ந்த பேச்சுவார்த்தையை திமுக கைவிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வரும் April 6 நடக்கவுள்ள சட்டசபை தேர்தலில் அமமுக கூட்டணியில் ஓவைசி கட்சி வாணியம்பாடி, கிருஷ்ணகிரி, சங்கராபுரம் ஆகிய 3 தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வாணியம்பாடி தொகுதியில் மாநில தலைவர் வகீல் அகமது, சங்கராபுரம் தொகுதியில் முஜிபுர் ரஹ்மான், கிருஷ்ணகிரி தொகுதியில் அமீனுல்லா ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இத்தொகுதி 25% முஸ்லிம்களை கொண்ட தொகுதியாகும். வாணியம்பாடியில் அதிமுக சார்பில் செந்தில்நாதன், திமுக கூட்டணி சார்பில் நிற்கும் அகில இந்திய முஸ்லீம் லீக் வேட்பாளர் முகமது நயீம் இடையே பலத்த போட்டி உள்ளது. இங்குதான் இவர்களுடன் மோதுகிறார் ஓவைசி கட்சியின் வகீல் அகமது. சென்ற 2016 தேர்தலில் இத்தொகுதியில் இவர் 5.92% வாக்குகள் பெற்றார். அதாவது 10,117 வாக்குகளை பெற்று அனைவரது பார்வையையும் தன் பக்கம் திருப்பினார். இம்முறை இவருடன் அமமுக துணையாக நிற்பதால் கூட்டணியில் உள்ள தேமுதிக உதவியால் மேற்கொண்டு 5 முதல் 7% வாக்குகளை பெற முடியும். இதன் மூலம் குறைந்தது 10 முதல் 12% வாக்குகளை பெறலாம் என கூறப்படுகிறது. இது மிகப்பெரிய கூட்டணி கட்சிகளான அதிமுகவை பாதிக்குமா அல்லது திமுகவை பாதிக்குமா என்பது குறித்து மிகப்பெரிய கேள்வி எழுந்துள்ளது. சென்ற 2016 தேர்தலில் அதிமுக வேட்பாளர் டாக்டர் நிலோஃபர் கஃபீல் 14,526 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக கூட்டணியில் நின்ற முஸ்லீம் லீக் வேட்பாளர் சையத் ஃபாரூக்கை தோற்கடித்தார். அதிமுகவின் இந்த வெற்றிக்கு காரணம் மற்ற கட்சிகள் தனித்தனியாக நின்றதே என கூறப்பட்டது. அப்போது தேமுதிக தலைமையிலான மக்கள் கூட்டணியில் நின்று 21,090 வாக்குகளை ஜி கே வாசனின் தமாக பெற்றது. தனியாக நின்று பாமக 9,283 வாக்குகளை பெற்றது. பாஜக தனியாக நின்று 1,935 வாக்குகளை பெற்றது. இப்போது இந்த 3 கட்சிகளும் அதிமுகவுக்கு ஆதரவாக உள்ளது. இது அதிமுகவுக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக இருந்தாலும் அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை விட இந்த கட்சிகளுக்கு வாக்கு வங்கி பலம் இங்கு குறைவு என கூறப்படுகிறது. இந்நிலையில் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக இங்கு அமோக ஆதரவு பெற்று வெற்றி பெற்றது. இதற்கு காரணம் அதிமுகவுடன் பாஜக இருப்பதால் இத்தொகுதியில் உள்ள இஸ்லாமியர் வாக்குகள் ஒட்டுமொத்தமாக திமுகவை சென்றடைந்ததாக கூறப்பட்டது. இத்தொகுதியில் முஸ்லிம் பகுதிகளில் இருந்து அதிமுகவுக்கு கிடைக்கும் 14,000 வாக்குகள் அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஏசி சண்முகத்துக்கு கிடைக்கவில்லை. ஓவைசி கட்சியினர் கூட திமுகவுக்கு ஆதரவாக வெளிப்படையாக வேலை செய்தார்கள் எனவும் கூறப்பட்டது. இத்தேர்தலிலும் அதிமுகவுடன் பாஜக உள்ளது. இந்நிலையில் சென்ற நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் எடுத்த முடிவையே முஸ்லிம்கள் ஒட்டுமொத்தமாக எடுத்தால் தனக்கு சாதகமாக இருக்கும் என திமுக எதிர்பார்க்கிறது. ஆனால் ஓவைசி கட்சிக்கு சென்ற முறையை விட அதிக அளவில் கிடைக்கப் போகும் முஸ்லீம் வாக்குகள் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. மேலும் இத்தொகுதியின் 75% இந்துக்களின் வாக்குகளை முன்பை விட கூடுதலாக பெறுவதில் அதிமுக அதிக கவனம் செலுத்தி வருகிறது. திமுக கூட்டணியில் திமுக நிற்காமல் தோழமை கட்சியான முஸ்லீம் லீக் கட்சி நிற்பதால் திமுகவில் உள்ள இந்துக்கள் வாக்கு கணிசமாக அதிமுகவுக்கு கை மாறலாம் என்பதால் இங்கு அதிமுக பக்கம் வெற்றி காற்று வீசுவதாக கூறப்படுகிறது. அதேபோல ஓவைசி தினகரன் கூட்டணியால் திமுக எதிர்ப்பு முஸ்லிம்களின் ஓட்டுகள் பிரியும். முஸ்லிம் மக்களின் முன்னேற்றத்தை முக்கிய அம்சமாக வைத்து ஓவைசி செய்யும் பிரச்சாரம் திமுக கூட்டணியில் நிச்சயம் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஓவைசியின் பிரச்சாரம் திமுகவிற்கு எதிராக இருக்கும் என்பதாலும் தினகரனுக்கு இங்கு ஆதரவு இல்லை என்பதாலும்
ஓவைசி தினகரன் பிரிக்கும் ஓட்டுகள் அதிமுக கூட்டணிக்கே சாதகமாக இருக்கும் என கூறப்படுகிறது.